வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மினி பூரி முட்டை பொடி மாஸ். அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் நீங்கள் உடனுக்குடனே பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மினி பூரி முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன், கருப்பெள்ளு 1 டேபிள் ஸ்பூன், குமின் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், 2 முட்டை, 1 ஆனியன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 கிரீன் சில்லி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி 1 ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கோதுமை மாவோட ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸை 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கடையில் அவைலபிளாக இருக்கும், அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா 4 வரமிளகாவை எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ கருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இதுக்கு பதிலாக ஓமும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூட 1 கரண்டி ஹீட் பண்ண ஆயில் வந்து அப்போ விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கீழே கோதுமை மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். இந்த மாவை 2 கட் பண்ணிக்குவோம். இப்போ மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து கார்னரை கட் பண்ணிக்கிறேன். இப்போ குட்டி குட்டி ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்குவோம். குட்டியாக கட் பண்ணால் அது ரொம்பவே அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் குட்டியாக சாப்பிடும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒன்றா வச்சு கட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒட்டிக்கும், அதனால் நம்ம இப்போ தனித்தனியாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்க. எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன், ஆயில் விட்டுக்கலாம். இதில் சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இப்போ சீரகத்தூள் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி முட்டை கொஞ்சம் நேரம் அப்படி வேகட்டும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய க்ரம்பிள்ஸ் மாதிரி நல்லா வரும். இது மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா பரப்பி விட்டுக்குவோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மினி பூடிஸ்லாம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த பூரி வந்து ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்கும், முட்டையோட ஜூசினஸோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே எம்மியா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சூப்பரான மினி பூரி முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.